நான்
நான் நல்லபடி பெயரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். போதனை சேரிஸ் தட் வி ஷுட் ஹேவ் ஹை எக்ஸ்பெக்டேஷன். அதிக எதிர்பார்ப்புகளை நான் பொறுத்த விரும்பவில்லை. காலம் செல்ல வேண்டும். காலம் செல்லுங்களை நாங்கள் இந்த சம்பவங்களை கொடுத்து அதன் பேரில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை கலந்துகொண்டு அரசியல் ரீதியாக பார்க்காமல் நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதுதான் எனது வேண்டுகோள். நமது காலத்திற்கு பின்னால் இந்த எதிர்பார்ப்புகள் உண்மையாகும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கூறியபடி அதிக எதிர்பார்ப்புகள் நாம் தான் இருக்கத்தவை இல்லை. நான் சொல்லவே வேண்டால் இது ஒரு கேடு. எதிர்பார்ப்புகள் அல்ல, இந்த சட்டம் இருப்பதால் நமக்கு ஒரு கேடை வருகின்றது. கேடு என்னவென்றால் முழு சர்வதேச சமுதாயமும் இந்த அத்துமீறல்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அது ஒன்றே பாதுகாப்பு. இரண்டாவது பாதுகாப்பு இலங்கை அரசாங்கம் நமக்கு குற்றங்கள் இழைத்தால் அந்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்ற பயம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அது நமக்கு பாதுகாப்பாக இருக்க. சரி, இது என்னுடைய மாணவர்கள் அதிகமாக கேட்கும் கல்வி இலங்கை உள்ள பாராளுமன்றம் சர்வதேச சட்டங்களால் குறிக்கப்பட்டதா என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாட்டின் சட்டத்திலும் பாராளுமன்றம் தான் அதிகாரம். இயல்பான அதிகாரம் கொண்டுள்ளது. அதாவது பார்லிமெண்ட்ரி சாவரின்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். பார்லிமெண்ட்டுக்கு மேல் ஒரு சட்டமும் இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் சர்வதேச சட்டத்தில் ஒரு கருத்து உண்டு. சர்வதேச சட்டம் நாடுகளின் சட்டங்களின் மேலும் அதிகாரம் உள்ளது. அதாவது மூடிஸ் தியரி என்று கூறுவார்கள். ஒரே ஒரு சட்டம்தான் உலகில் உண்டு. உலக மக்கள் எல்லாரும் அந்த சட்டத்துக்குள் நடத்துவார்கள் என்ற கருத்தின் பேரில் சர்வதேச சட்டம் ஒரு உயர் சட்டமாகவும் உள்நாட்டின் சட்டங்கள் நாடுகளின் சட்டங்கள் ஒரு கீழ்மட்டமான சட்டங்களாகவும் கருதப்படுகின்றன. இந்த மோடி வியூவின்படி, அதாவது ஒரே ஒரு சட்டம்தான் இருக்கின்றது என்ற கருத்தின்படி, சர்வதேச சட்டத்தின் அம்சங்கள் எல்லாம் உள்நாட்டு சட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக தான் இயக்கமாக தனியகமாக வாழப்படுகின்றன. அதாவது ஆட்டோமேட்டிக்கலி இன்டூ டொமெஸ்டிக் லோ, தனி இயக்கமாக அவை தூய் வருகின்றன. அந்த கருத்து தரவராக எடுக்கப்பட்டு இருக்கின்றது. உதாரணமாக ஜெர்மனி என்ற நாட்டில் நீதிமன்றங்கள் அந்த கருத்தை கையாளுகின்றன. நாம் கூறியபடி இலங்கையிலும் அந்த கருத்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஏழு லட்சம் நீதி அரசர்கள் அந்த தீர்ப்புகளில் சர்வதேச சட்டம் இலங்கை சட்டத்தின் அம்சமாக கருதப்பட வேண்டும் என்ற கருத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த கருத்து தான் இந்தியாவுக்கு தரவராக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. விசாரணை வழக்கில் எலிமினேஷன் ஆஃப் பிரஷர் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன் என்ற பெண்ணுரிமை சாசனம் தொடர்பட்ட வழக்காக இருந்தது. அந்த வழக்கில் இந்திய மேல் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கில் அந்த சாசனம் கையெழுத்தப்பட்ட உடனேயே உள்நாட்டு சட்டம் இந்திய உள்நாட்டு சட்டமாகும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தது. உங்களுக்கு தெரியும், என்போஸ்ட் டிசப்பியரன்சஸ் அந்த சாசனத்தை இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தப்பட்டது. எனவே அந்த சாசனமும் இலங்கை சட்டமாக கருதப்பட வேண்டும் என்பதை கேட்கிறது. பாராளுமன்றம் சர்வ அதிகாரம் படைத்ததாக இருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரம் சர்வதேச சட்டத்திற்கு கட்டுப்பட்டது என்ற கருத்தை நான் கூறி இந்த விடைக்கு வினா அளிக்கிறேன்.
என்னைய மிகமாக சோதிக்கின்றது. அச்சோதனை செய்ததும் பழக தங்கள் குறிப்பிட்டபடி தீர்வு பெற்றுக்கொண்டு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானம் கொள்கிறது. இது ஒரு மனிதனால் செய்யக்கூடியது. நான் உங்களுக்கு தெரிய வேண்டும், தனி மனிதனுக்கும் பழகு செய்யலாம். இத பழுகளை சாசனம் விவசாய கன்வென்ஷன் என்ற கன்வென்ஷனை ஒரே ஒரு தனி மனிதன் தான் எழுதி உலக சட்டமாக ஆக்கினார். ரஃபேல் எம்பிங் என்ற யூரன் பல ஆண்டுகள் கடின உழைப்பாலும் இந்த சாசனத்தை எழுதி அந்த சாசனத்தை உலக ரீதியில் அங்கீகாரம் பெற்று கொடுத்தார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த இது முக்கிய பங்கு ஆக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரிந்த போர்க்குற்றங்களை ரெக்கார்ட் பண்ணி அந்த குற்றங்கள் எப்படி நடந்தன, எவருக்கு நடந்தன, எந்த சாட்சியங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்க வேண்டும். நான் லண்டனில் வசிக்கும் பொழுது அங்கே ஒரு 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 மையம் இருந்தது, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜெனசைட். அந்த மையம் இந்த வகையான சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கின்றது. தமிழகத்தில் நடந்த சம்பவங்களும் ரோஹிங்யாவுக்கு நடந்த சம்பவங்களும் யசிதி பெண்களுக்கு நடந்த கொடுமைகளும் எல்லாரும் எழுதி வைக்கப்பட்டு சாட்சிகளில் இருக்கின்ற சாட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. வேலும் ஹாலும் வேலும் போது இவைகளை நாம் எடுத்து சென்று நீதிமன்றங்களுக்கு காரணம். அத்தகைய நீதிமன்றங்கள் இலங்கையில் தற்போது ஸ்தாபிக்கப்படவில்லை. மனித உரிமை குழு இலங்கை அரசாங்கம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதாவது உலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற சாசனத்திற்கு ஒப்புமிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அன்றே அறிக்கை தீர்மானம் 30-1 இந்த அழுத்தமும் அடங்கும். அதை ஒரு கடுமையாக அது ஒரு கடமையாக இந்த குழு வற்புறுத்தி இருக்கின்றது. எனவே வருங்காலத்தில் இப்போ எப்படி ஒரு நீதிமன்றம் உருவாகும், கட்டாயமாக உருவாகும், நாளைக்கு உருவாகும் என்று நான் கூறவில்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஆரம்ப சொன்னாலும் நாம் இதை கருத்தில் வைத்திருந்து இந்த நீதிமன்றம் உருவாகும் போது அதற்கு முன் வைக்க தக்க வகையான சம்பவங்களை நாம் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்க வேண்டும். நன்றி ஐயா. இங்கே தளவான கல்விகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான இடம் ஒவ்வொரு தன்மையான ஒருமித்த கல்விகளான அவைகள்தான். நேரடியை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான நான்கு இடங்களை நாங்கள் தேர்வு செய்திருந்தோம். அதிலே இரண்டு கல்விகள் கௌரவ முதலமைச்சர் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஐயாவை நோக்கியும், இரண்டு வினாக்கள் மாணவர்களின் குருவரன் அவர்களை நோக்கியும் வினவப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த இடைக்கால அறிக்கையினை தமிழ் மக்கள் எந்த முறையில் தடுக்கலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு கேள்வியும், தமிழின படுகொலைக்கான நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு நிலையில் கௌரவ முதல்வர் தலைமையில் அணியோடு தெளிவா மனித உரிமைகள் பேரவை அமைப்பு பங்கேற்று தமிழர்களுக்கான நீதி நிலையை அல்லது நீதியினை பெற்றுக் கொள்ள ஏன் முயற்சிக்கக்கூடாது என்பதனால் சம்பந்தமாக கரிசனை கொண்டிருக்கின்றார்கள். ஆக
அனோநிலை என்பதை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு விமர்சனம் இருக்கக்கூடும். நீங்கள் இவ்வாறு செய்தீர்களானால் தருவதையும் தராமல் விட்டுவிடுவார்கள் என்று ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. தர தேவையில்லாததை தந்தார்களுக்கு அதனால் என்ன நன்மை கிடைக்கும்? ஆகவே எங்களுக்கு தேவையான ஒன்றை நாங்கள் கற்றுக் கொள்ள வேண்டுமே ஒழிய ஏதோ ஒன்றை பெற்றுவிட்டோம் பார்த்தீர்களா எங்களுக்கு தந்திருந்தார்கள் என்று நாளைக்கு நாங்கள் கூறக்கூடியதாக இருந்தால் அதனால் எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது. மாறாக சில காலத்தில் 20 வருடங்களில் தமிழ் மக்கள் வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் குறைவாக இருக்க எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் வடகிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் இருந்து வருபவர்களாக இருந்தார். இதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதாவது இந்த நேரத்தில் ஏதோ ஒரு தீவினை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு மனப்பான்மை நாங்கள் இருந்து விட்டோமானால் அதன் அடிப்படையிலே அதற்கு பின்னணியில் இருக்கும் பல விடயங்கள் எங்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்பட்டு நமக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்தும் என்பதை உணர வைக்க வேண்டும். நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ் மக்கள் இடைக்கால அரசினை எந்த முறையில் தடுக்கலாம் என்றால் அது நாங்களே அதற்காக மும்மரமாக இருக்கும்போது தடுப்பது சற்று கடினம்தான். எங்களுக்கு எதிரானவர்களை தடுப்பது லேசு, எங்களோடு இருப்பவர்களை தடுப்பது இன்னும் கஷ்டம். அடுத்த கல்வி பருவம் தமிழீழ படுகொலைக்கான நிதி தொடர்ந்து மறக்கப்பட்டு வரும் நிலையில் கௌரவ முதல்வர் மற்றும் அவர்கள் தலைமையில் அனைவருக்கும் வரும் ஜெனிவா மன்றோர்கள் பேரவை அமர்வில் பங்கேற்று தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள ஏன் முயற்சிக்கக்கூடாது? இங்கு அனந்தி இருக்கின்றார், அவர் போய்ட்டு வாரம் Gracias.
அப்படியே வச்சுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது முற்று முழுதாக வழக்குகளுக்கு இணைத்து சாட்சியை நற்றது என்பது. மூன்றாவது மாகாணத்தில் பெரும்பான்மையான பௌத்தர்கள் இருந்தார். ஆனால் அவர்கள்
இந்த பக்தி இலக்கியம் வந்த காலத்திலே பௌத்தத்தை கைவிட்டு விட்டார். ஆகவே இந்த இலங்கை கூறாகவும் தமிழ் மக்கள் அல்லது வடகிழக்கு மக்கள் கைவிட்ட ஒரு மதத்தை மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது எப்படி என்ற கேள்வியை எழுதியிருக்கிறது. சிங்கள சரித்திர ஆசிரியராகிய ஆரியரன் சுமீர் ஆரியரன் அவர்கள் திரவிட பக்தியோடு உங்கள் சொத்தை பாவித்து வடகிழக்கு மாகாணங்களில் எவ்வாறு தமிழர்கள் பௌத்தர்களாக ஆதி காலத்திலே பௌத்தம் வந்த காலத்தில் இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டுள்ளார். அவர் அதனுடைய இரண்டாவது பதிவை எடுக்கப் போகும்போது பல பௌத்த தேவர்கள் அங்கு வந்து அவரை அவருக்கு உயிராபத்தை விளைவிக்க திட்டமிட்டார்கள் என்றும் அறியப்படுகிறது. ஆகவே நாங்கள் இது ஒரு முக்கியமற்ற விளைவு என்ற முறையிலே எங்களுடைய தலைமைத்துவங்கள் அது பரவாயில்லை என்று கூறுவது பிழை என்று நான் நம்புகிறேன். வடகிழக்கை பொறுத்தவரை எல்லா மதங்களுக்கும் சம குறித்து அந்தஸ்தை கொடுக்கும் ஒரு நிலையையும் மற்ற மாகாணங்களுக்கு தேவையென்றால் உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்துள்ளேன். அதனால் பலருக்கு சில மீது கோபம் வந்திருப்பதாக தெரிகின்றது. ஆனால் இதுதான் உண்மை. நாங்கள் தேவையிலே கைவிட்ட ஒரு மதத்தை எங்கள் மீது முன்னுரிமை கொண்டு திரும்பவும் கொண்டு வந்ததற்கும் தெற்கிலிருந்து பௌத்த மத குருமார்கள் வந்து இங்கு பௌத்த ஆலயங்களை கட்டுவதும் இவையெல்லாம் எங்களை ஆக்கிரமிப்ப ஆக்கிரமிக்கும் ஒரு செயலாகத்தான் அரசியல் யாப்பை இருக்கும் போது நாங்கள் அவற்றை எல்லாம் மனதில் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். மற்றவை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. வேறு என்ன கேள்வி பெரும்பாலான உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் பெறப்பட்டிருக்கின்றன. நேரடியாக